ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்றைக்கி நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, காசு தான் கடவுளடா. இந்தமியோட ரிவ்யூ குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசு தான் கடவுளடா 2023 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹைஸ்ட் காமெடி டிராமா மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மிர்ஷி சிவா, யோகி பாபு, கருணாகரன், ஈ ஆனந்த், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி 1972 ரிலீஸ் ஆனால் காசு தான் கடவுளடா மூவியோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக் வேர்ஷன் தான் இது. அந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் ஸ்ரீனிவாசன், மனோரமா, ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை விட ரீமேக் பெட்டராக வந்திருக்கா பார்க்கலாமா வேணாமங்கிறத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காசை தான் கடவுளடா மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு அவர் அன்னிக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தை வந்து திருடணும்னு நினைக்கிறாரு. ஏன் பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு, அதை எப்படி பண்ணி முடிச்சாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியோட ஒரிஜினல் வெர்ஷனான 1972 ரிலீஸ் ஆன காசை தான் கடவுளடா மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபுல் மூவி யூடியூப் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே கொடுத்த ரோலை ஜஸ்ட் பண்ணி நீட்டாகவும் ப்ராப்பராகவும் நடிச்சிருக்காங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணால், அவங்களோட ஆக்டிங்கில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டீசெண்டாகவும் நீட்டாகவும் பண்ணிட்டு போயிருக்காங்க. காமெடி ஒரு சில இடத்துல நல்லாவே கிளிக் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு அண்ட் மிர்ஷி சிவா பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு காமெடியை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கிறது ஸ்க்ரீனில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி இந்த மூவியில் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டு ரீமேக்ஸ் அவங்கமே ஓகேவாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நீட்டாக இருக்குது. டெக்னிக்கலாக படம் ஓகே ஈஷாக தான் இருந்துச்சு. பட் ஒரிஜினல் வெர்ஷன் அளவுக்கு இந்த ரீமேக் வெர்ஷன் இல்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் வெர்ஷனில் அப்போவே அவ்வளோ அப்டேட்டடாக மூவி சீக்வன்ஸை நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. காமெடி மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும். சீனுக்கு சீன் ரொம்ப நேச்சுரலாகவும் ரியலாகவும் எல்லோரும் ஃப்ளோவில் அடிச்சு விட்டு போயிருப்பாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாங் ப்ளஸ் அந்த ஹெய்ஸ்ட் ட்ராமா சீக்வன்ஸை ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்போவே லாக்கர் அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த பணத்தை திரடுறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் சொல்லி கான்ஃப்ளிக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்ப்ரெசிவாகவும் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. எமோஷன்ஸோட கரெக்டாக இருந்துச்சு. பட் இந்த ரீமேக் வெர்ஷனில் அந்தளவு எதுவுமே இம்ப்ரெசிவாக இல்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ரைட்டிங்கில் இனிமேல் பெட்டராக கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கல. எந்த சீக்வன்ஸும் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. கிளைமேக்ஸ் பயங்கரமாக சொதுப்பிருக்காங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். படத்தில் எமோஷன் எந்த இடத்துலையுமே கிளிக் அவுட் ஆகல. நிறைய சீன்ஸ் ஓவர் ட்ரமேட்டிக்காகவும் ப்ரெடிக்டபிளாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஓவர் ட்ரமேட்டிக்காக எடுத்துட்டாங்க. அண்ட் மூவியில் நிறைய கேரக்டர்ஸை ப்ராப்பராகவே யூஸ் பண்ணல. வில்லனோட கேரக்டர் இந்த மூவிக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அன்வான்டாக உள்ள ரைட்டிங்கில் திணிச்சு வச்சிருக்காங்க. இன்னுமே புதுசாக ஏதாச்சும் பெட்டராக டைப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மூவி மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதை பயங்கரமாக ரைட்டிங்கில் டைரக்டர் சொதுப்பி வச்சிட்டாரு. ஸோ வீக்கில் டைம் இருந்தால் போர் வச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு காமெடி ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன், ரெக்மெண்ட் பண்ணுறேன். ஒரிஜினல் வெர்ஷன் அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லாத மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி, நீங்களும் அதே நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரீமேக் வெர்ஷனான காசை தான் கடவுளடா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 5.5/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி வீடியோ போய் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்தோம். டாடா, பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.